டெட்பூல் வெர்சஸ் கார்னேஜ். ஒன் ஃபைன் மார்னிங், ஒரு காஃபி ஷாப்பில் கார்னேஜ் ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டான். அந்த டாக்லாம் அப்போவே சுட்டு தள்ளியிருக்கணும், சாரி அந்த டாக்லாம் அப்போவே சுட்டு தள்ளியிருக்கணும். என் கையில் மட்டும் அவன் மாட்டினா அவனை சுட்டே கொன்னிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்கார் சொல்லிட்டு இருக்காரு. அவர் பக்கத்திலே கார்னேஜ் உட்காந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, கார்னேஜ் அந்த போலீஸோட சேர்த்து அந்த மொத்த கடையில் இருந்த அத்தனை பேரையும் கதம் கதம் பண்ணிட்டாரு. கட் பண்ணா நியூயார்க் சிட்டியில சிவனேன்னு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு நம்ம டெட்பூல். அப்ப அந்த டிவியில காஃபி ஷாப்ல நடந்த கார்னேஜோட அசூர தாண்டவத்தை பிளே பண்றாங்க, ஐ மீன் நியூஸ்ல வருது. இதை பார்த்து டெட்பூலு, யோ சாப்பிட்ற நேரத்தில் ஏன் கண்ட கருமத்தெல்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனலை கண்ணா அப்படின்னான்னு மாற்ற எல்லா சேனல் இருந்தும் ஒரு ஒரு வாரத்தையும் சேர்ந்து டெட்பூல் காதுல நீ தான்டா போய் கார்னேஜை தடுத்து நிறுத்தி காப்பாற்றணும் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துருச்சு. இதை கேட்ட டெட்பூல், ரைட்டு விதி நம்மளை விளையாட கூப்பிடுது, அந்த கார்னேஜ் கூட விளையாடிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டைக்கு தயாராகிறாரு. நடு ரோட்டில் வந்து பார்த்தா ஒருத்தன் கண்டுக்கல. விதி நமக்கு ஏதாச்சும் ஒரு சிக்னலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெட்பூலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் டெட்பூலுக்கும் சிக்னல் வந்துச்சு. ரோட்டில் அக்கடான்னு கறி வாங்கிட்டு போன ஒரு வயசான தாத்தாவோட கால் தடத்தை ஃபாலோ பண்ணுறாரு டெட்பூல். ஐ மீன் அந்த கால் தடத்துலேருந்து சொட்டப்பட்ட ரத்தங்களை ஃபாலோ பண்ணி போக அது நேராக ஒரு கறிக்கடைக்குள்ளே போகுது. அந்த கறிக்கடைக்குள்ளே உனக்கு கறி கூட வெட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயியை ஒரு ஓனரை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். சாணம் பிடிக்காத கத்தியை வச்சு ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலேருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கிற அந்த வேலைக்காரனை ஃபாலோ பண்ணி நம்ம டெட்பூல் போக அவன் நேராக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறான். அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு கேம் விளாண்டுருக்கான். அதுவும் மாடல் காம்பட் மாதிரி ஒரு ஃபைட்டிங் கேம் விளாண்டுருக்கான். அந்த ஃபைட்டிங் கேம்குள்ளே ஐக்கியமாகி நம்ம டெட்பூலும் சேர்ந்து ஆ ஊன்னு கத்த பக்கத்தில் ஒரு மேகசின் இருக்குது. அந்த மேகசின் எடுத்து படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் டெட்பூல் கார்னேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இத்தனை சயின்ஸையும் ஃபாலோ பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சிட்டன்டா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டெட்பூல் வேட்டைக்கு தயாராகிறாரு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஜட்டியோட பப்பரை பேன் நின்றுருக்காரு கார்னேஜ். அவரை நோக்கி போய் இது ஒரு ராக்கெட் லான்ச்சர், அடிச்சது யாரு, நம்ம டெட்பூலு, எப்படிடா என்னை கண்டுபிடிச்சானு கார்னேஜ் கேட்டுட்டு இருக்க, இதை பத்தி நம்ம பொறுமையா பேசுவோம் சொல்லிட்டு டெட்பூல் கார்னேஜை சரம் முறையா சுட ஆரம்பிக்கிறாரு. இப்படி சுட்டி தள்ளிட்டே இருக்கும் போது கோபத்துல கார்னேஜ் டெட்பூல் கிட்ட வர, இந்த அணுகுண்டு வாய்க்கு போடும் கூட்டு. கார்னேஜோட தலையை சிதறடிச்சோன்னு குஷியில இருந்த டெட்பூல் தலையும் சிதறுது. அடியே ரத்தி அக்னி ஹோத்ரி, இப்படி தீச்சு விட்டு அடி. கார்னேஜோட கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள போந்து கார்னேஜுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டா. அண்ட் இவ பேரு ஷிரிக். ஷிரிக் நல்லாதான் இருக்கு. மீண்டும் மீண்டும் கார்னேஜ் எப்படா என்ன கண்டுபிடிச்சேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. யோ நான் தான் சொல்றேன்ல, எனக்கு சில க்ளூஸ் கிடைச்சது, அதை ஃபாலோ பண்ணியே வந்த அப்படியே உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளோதான் சிம்பிளு அப்படின்னு சொல்ல கார்னேஜுக்கு செம்ம கோபம். டெட்பூல் உடம்புல சிம்பையாட்டை சதக்கு சதக்குன்னு இறக்குறாரு. ஸோ அப்படி டெட்பூல் உடம்புல கார்னேஜ் இறக்கி லாக் பண்ணி வைக்க, ப்ரோ உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், இந்தா கேளு. எப்படி பாட்டு, செம்மையா இருக்க, இதுக்கு மேல போட்டா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. மியூசிக்கை வச்சு கார்னேஜை முட்டி போட வச்சிட்டாரு டெட்பூல். பட் இதையெல்லாம் பார்த்து அவர் கேர்ள் ஃப்ரெண்டு சும்மா இருப்பால அவளும் டெட்பூலை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரெண்டு பேரும் சேர்ந்து டெட்பூலை அட்டாக் பண்ண வர ரெண்டு பேருக்கும் சேர்த்து பாம்ப தூக்கி போடுறாரு டெட்பூல். பாம் வெடிச்சு மான்கரத்தை போஸ் கொடுத்துட்டு இருக்க டெட்பூலை ஒரு பெரிய சொர்க்கா சொருகிட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு கார்னேஜ். டெட்பூலும் அங்கேயே மயங்கிடுறாரு. அப்புறம் அங்கிருந்து எந்திரிச்சு கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்காக அவர் ஸ்டோரேஜ் லாக்கருக்கு போகிறாரு. ஆனால் அங்கே உள்ள மேடம், இங்கே பாருங்கள் மிஸ்டர் டெட்பூல், நீங்கள் இங்கே உள்ள பேமெண்ட்டை ஒழுங்காக கட்டாததுனால உங்கள் லாக்கரை இன்னொருத்தருக்கு அடமானம் வச்சு கொடுத்தாச்சு, ஐ மீன் ஏலத்தில் விட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டெட்பூலுக்கு வந்துச்சு கோவம். எந்த கொண்டாம வேண்டாம் ஏன் லாக்கரை வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்ரஸை வாங்கிட்டு அவனை பார்க்க போகிறாரு. மனுஷன் கிழிஞ்சு ட்ரெஸ்ஸோடையே போயிருக்காரு, பாவம் இல்லை. ஸோ அந்த வீட்டுக்கு கதவை தட்ட உள்ளேருந்து ஜெயிண்ட் சைஸில் ஒருத்தன் வெளில வரான். அவன் டெட்பூல் ட்ரெஸ்ஸை அரைகுறையாக ஆபாசமாக அணிஞ்சிருக்கான். வீட்டுக்கு உள்ளே போய் பார்த்தா இவன் டெட்பூலை பற்றி ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணி வச்சுருக்கான். சரி இவன் நம்ம டெட்பூல் ஃபேனாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லி டெட்பூலை இங்கே ஃபேனாக போனான் அப்படின்னு கேட்க
உண்மையை சொல்லணும்னா உங்கள் லாக்கர் வர வரைக்கும் உங்களை யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அண்ட் உங்களை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நானும் உங்களை மாதிரியே ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த வித்தைகளெல்லாம் கற்று வச்சுருக்கேன். எப்படி உங்களுக்கும் எனக்கும் செம்ம வேவில் இருந்துருக்குது, நான் உங்களுக்கு கார்னேஜ் டிஃபிட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறேன், என்ன சொல்கிறீங்கோ அப்படின்னு சொல்லி கேட்க, நீ சொல்கிறதெல்லாம் சூப்பர் தான்ப்பா, ஆனால் முதல்ல ஒழுங்காக இந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு சகிக்க முடியலடா. ஸோ அவன் மூலிமா கார்னேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத டெட்பூல் தெரிஞ்சுக்கிறாரு. மறுபக்கம் கார்னேஜ் அவர் லவரை கூட்டிட்டு ஒரு ஆட்டையை போட்ட காரில் ஹாயாக போயிட்டுருக்காரு. ஒரு இடத்துல இருந்தால் தான்டா டெட்பூல் என்னை பிடிப்பான், நான் இப்படி மாறி மாறி போயிட்டு இருந்தால் எப்படி அவன் என்னை பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக யோசிக்கிறதா செஞ்சுக்கிட்டு காரில் அப்படியே போயிட்டே இருக்காரு நம்ம கார்னேஜ். தடங்களுக்கு மன்னிக்கவும் எலை கார்னேஜ், நீ எங்கே போனாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், கண்டுபிடிச்சி கூடியே வந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு காரில் இருந்த ஒரு வாக்கி டாக்கி மூலியமாக டெட்பூல் பேசிகிட்டு இருக்காரு. இவன் எங்கிருந்துடா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்னேஜ் பதறி அடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே இல்லைடா, இங்கே இங்கே பராசக்தி ஹீரோடா. ஒரு பெரிய புல்டோசரை வச்சு கார்னேஜ் காரை ஒரே அடி. கார்னேஜ் லவ்வர் முன்னாடி இந்த கண்ணாடியில் மோதி மூஞ்செல்லாம் ரத்தம். இதுக்கு தான் காரில் போகும்போது சீட் பெல்ட் போடணும்னு சொல்கிறது. இதெல்லாம் பார்த்தா கார்னேஜ் ஒன்று சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்த புல்டோசர் உள்ளே இருந்த டெட்பூலை பிடுங்கி வெளில வீசிடுறாரு. இப்போ கார்னேஜ் வெர்சஸ் டெட்பூல் ஃபைட்டு ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பிக்குது. ஆனால் செகண்ட் ரவுண்டு சண்டை ரொம்ப நேரம் போகலை. ரெண்டு பேருக்கும் ஆளுக்கும் ஒரு அடி அடிச்சுக்கிறாங்கோ. அப்புறம் சம கடுப்பான கார்னேஜ் டெட்பூலை தூக்கி ரோட்டில் விட்டேஞ்சிருது. ட்ரக் அடித்து குடல் தெரித்து ட்ரக்கு கீழே போயிடுறாரு டெட்பூலு. அண்ட் ட்ரக்கும் அவர் மேலே ஏறி போயிடுது. நல்லா குடல் குந்தானிலாம் வெளில வந்து நொறுங்கி போயிடுறாரு டெட்பூல். அதிசயத்தை பாருங்களேன், இந்த மனுஷன் இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி நின்று ஃபோட்டோ எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கும்பலாக பேசிக்கிட்டு இருந்ததுலேருந்து சண்டை இன்னும் முடியல, அவனை கண்டுபிடி அப்படிங்கிற வார்த்தை மட்டும் டெட்பூல் காதுகளில் விழுது. மறுபக்கம் கார்னேஜ் ஒரு ஃபேமிலியை காரில் ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. பின்னாடியே டெட்பூலும் அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக கிடைக்கிற சிக்னலை வச்சு அவரை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்காரு. கடைசியாக அந்த ப்ளூ கலர் காரையும் தொடர்ந்து வந்து கண்டுபிடிச்சிடறாரு. அதை தொடர்ந்து வந்து கண்டுபிடிச்சி திறந்து பார்த்தா மொத்த ஃபேமிலியும் கார்னேஜ் காலி பண்ணிட்டாரு. இதை பார்த்த டெட்பூல் கொய்யால உன்னை இதுக்காகவே சும்மா விட மாட்டேன்டான்னு கடுப்பாகிறாரு. இதுக்கப்புறம் ஃப்ளாஷ் கட்டில் அங்கே என்னென்ன நடந்ததுன்னு டெட்பூல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்குள்ளே போக போக காமிக்கிறாங்க. கார்னேஜ் அந்த ஃபேமிலியை கொன்னது, ஆல்சோ அந்த இடத்துல சீக்கிரட்டாக இருந்த சோல்ஜரை பீஸ் பீஸாக வெட்டி கூறு போட்டுருச்சு கார்னேஜ். அண்ட் குறிப்பாக இந்த டாகை நோட் பண்ணிக்கோங்க, இந்த டாகை வச்சு பின்னாடி ஒரு செம்ம ட்விஸ்ட் அடிப்பாங்க. டெட்பூல் அவங்க சிந்தின ரத்தத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போ தாண்டா இந்த மனுஷன் உண்மையான சிக்னலை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். உள்ளே வந்துக்கிட்டு இருந்த டெட்பூல் பின்னாடியே கார்னேஜ் வந்து டெட்பூலை கண்ட துண்டமாக சும்மா கீழே கீழேன்னு கிழிச்சிட்டாரு. இலை இதுக்கப்புறம் நீ என்னை எப்படி ஃபாலோ பண்ணி வரேன்னு பார்க்குறேன்லன்னு சொல்லிட்டு கார்னேஜும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே அக்கடான்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல கொத்து பரோட்டா போட்ட மாதிரி நல்லா குவிஞ்சு கிடக்கிறாரு டெட்பூல். அப்போது அங்கே சிம்பையாட்டை சுமந்துக்கிட்டு ஒரு நாய் அங்கே வருது. அந்த டாக் வச்சிருந்த சிம்பையாட்டை டெட்பூலுக்கு கொடுக்க அங்கேருந்த அஞ்சு சிம்பையாட்டும் ஒன்றா சேர்ந்து டெட்பூல் ஒரு விஸ்வரூப வினவாக மாறுறாரு. மறுபக்கம் கார்னேஜ் அவர் இருந்த சைக்காட்டிக் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கிருந்த பேஷண்ட்ஸ் கண்ணு முன்னாடி அங்கிருந்த எல்லா டாக்டரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ரேண்டமாக போட்டு எல்லாரையும் பொழந்து கட்டிட்டு இருக்காரு. அத்தனை பேரையும் வரிசையாக சதக்கு சதக்கு சதக்குன்னு கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்படி இவர் இங்கே கொண்டுகிட்டே இருக்க நெத்தி அடி. சாதா டெட்பூலாக இருக்கும் போதே சம்மாட்டம் போடுவாரு, இப்போ சிம்பையாட்டோட சேர்ந்து வந்திருக்காரு. என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்க. சிம்பையாட்டாக்கு உள்ளே போந்து கார்னேஜை செம்மாடி அடிச்சுட்டு இருக்க கார்னேஜோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணுறேன்னு உள்ளே போந்து அந்த டாகை அட்டாக் பண்ணுறா. அண்ட் அந்த டாக் திடீர்னு கார்னேஜாக மாறிட்டு ஐயோ நம்மளே அடிச்சுட்டான்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பேபி அவனை நம்பாத, அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான கார்னேஜ் அங்கே சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இங்கே ரெண்டு கார்னேஜ் இருக்கீங்க, என்னடா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்னேஜோட கேர்ள் ஃப்ரெண்ட் மண்டை குழம்பு பிதுங்கி அங்கேருந்து ஓடிடுறா. ஹி எப்படி நம்ம ஆக்டிங் மாமே, உங்கள் ஒப்பனுக்கு உங்கள் ஒப்பன் நான் தாண்டா. வழக்கமாக நீ தான் எல்லாரையும் கடிப்பேன், ஆனால் அந்த டாக் ஒன்னையே கடிச்சு உங்ககிட்ட இருந்து சிம்பியாட் போகிற உருவி அது என்கிட்ட கொடுத்துருச்சு ஒன்றை பழி வாங்குறதுக்காக. ஸோ பழிக்கு பழி வாங்க போகிறோம், தயாராக இருந்துக்கோ. கார்னேஜுக்கும் டெட்பூலுக்கும் செம்ம ஃபைட் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த முறை டெட்பூல் சும்மா விடுறதா இல்லை, கார்னேஜ் போட்டு பிரி பிரின்னு பிரித்து எடுத்துட்டாரு. ரெண்டு பேருக்கும் சண்டை வேறு லெவலில் போயிட்டுருக்குது. அதுவும் டெட்பூல் சிம்பியாட்டோட பவரையும் அவரோட கன்னோட பவரையும் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணிட்டுருப்பாரு. சும்மா பங்கமாக இருக்கும். மறுபக்கம் கார்னேஜும் ஒன்றும் சும்மா இல்லை, அவரும் டெட்பூலோட தொடலெல்லாம் உருவிட்டார்.
ஸோ டெட்பூலுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்மள்ட்ட இருக்க பவர்ஸை வச்சு கண்டிப்பாக காரேஜை கொல்ல முடியாது, இவனை வேறு மாதிரி ட்ரிக்ஸாக தான் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது பேக் சைட்லேருந்து கார்னேஜை ஃபுல் ஃபோர்ஸோட வந்து ஒரே அடி பார்த்தா கார்னேஜோட கேர்ள் ஃப்ரெண்டு முட்டாள்தனமாக என் லவ்வரையே நான் கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கார்னேஜ் அங்கேயே உடஞ்சி அழுகிறாரு. கார்னேஜுக்கு இப்போ தான் நெருக்கமானவன் கொல்லப்படும் போது அது எப்படிப்பட்ட வழியை கொடுக்கும்னே புரியுது. ஸோ எப்படிப்பட்ட வழியை அதுக்கு விதைக்கிறதுக்காக தான் அந்த டாக் டெட்பூலோட ஹெல்ப்பை கேட்டிருக்குது. பிகாஸ் அந்த டாகை வளர்த்தவங்கள தான் கார்னேஜ் பீஸ் பீஸாக வெட்டி கொண்டிருக்கோம். ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் அந்த டாகோட ஹெல்ப் மூலிமா டெட்பூல் இப்படி ஒரு ட்ரிக்ஸான பிளான் பண்ணி கார்னேஜோட லவ்வரை கார்னேஜ் கையாலேயே போட வச்சிருப்பாரு, ஐ மீன் போட்டு தள்ள வச்சிருப்பாரு. அடுத்த நாள் காலையில் சண்டையெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆஃபீஸர்ஸ் வந்து பார்க்க கார்னேஜ் அங்கே இருக்கிற ஒரு செல்லுக்குள்ளே உட்காந்துருக்காரு, அதுவும் அமைதியாக உட்காந்துருக்காரு. ஆனால் அவருக்குள்ள டெட்பூல் மேலே ஒரு கடும் கோபம் இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பாக டெட்பூல் அவர் மீண்டும் பழி வாங்க வருவார். ஒரு வழியாக எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு, கார்னேஜையும் அடக்கியாச்சு. ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப டேங்க்ஸ் தரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருந்த சிம்பையாட்டை மொத்தமாக அந்த டாக் மேலே இறக்கி விட்டு அங்கிருந்து ஒரு வீர நடை போட்டு போயிட்டு இருக்காரு டெட்பூல். அண்ட் இத்துடன் இந்த கதையும் முடிவடையுது. ஸோ ஒரு வழியாக டெட்பூல் வெர்சஸ் கார்னேஜ் கதையை முடிச்சாச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கூடவே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. அண்ட் உங்களுக்கு டெட்பூலோட வேறு எதுனா கதைகள் வேண்டுமென்றால் கீழே பதிவிடுவோம். டெட்பூல் கதைன்னு இல்லை, வேறு எந்த கதை வேணால் கேளுங்க, வரிசையாக ஒன்று ஒன்றா போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் கண்டிப்பாக போட்டுருவோம். அண்ட் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் ஹார்ட் எமோஜியை கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் உங்களுக்கு ஹார்ட்டாக கொடுத்துட்றோம். அன்புகளை மட்டும் பகிர்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டோனி சிவா வரட்டா.